ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி நவராத்திரிக்கு இன்னொரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் கோகோனட் ரைஸ். தேங்காய் ஒரு கப்பு, கோகோனட் ஒன் கப், கடுகு ஒரு டீஸ்பூன், மஸ்டர்ட் ஒன் டீஸ்பூன், கடலைப்பருப்பு இரண்டு டீஸ்பூன், சன்னாதால் டூ டீஸ்பூன், ஊரர்தால் டூ டீஸ்பூன், உளுந்து இரண்டு டீஸ்பூன், வரமிளகாய் இரண்டு, ரெட் சில்லி டூ, கறிவேப்பிலை சிறிது அளவு, கறி லீவ்ஸ் ஃபியூ, முந்திரி கொஞ்சம், கேஷ்யூஸ் லிட்டில், பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன், ஹிங் ஹாஃப் டீஸ்பூன். வடித்த சாதம் ஒரு கப்பு, குக்குடு ரைஸ். அப்புறம் இது செய்யறதுக்கு தேவையான ஆயில், குக்கிங் ஆயில். அப்புறம் கடைசியாக டேஸ்ட்டுக்காக ஊற்றுறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் டூ டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, சால்ட். இப்போ நம்ம வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு அதில் போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிக்குது, அதில் நம்ம கடலைப்பருப்பு போட்டுடலாம். இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுடலாம், போட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுடலாம். இப்போ வரமிளகாயும் பிச்சு அதில் போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுடலாம். அதில் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் செவக்க வறுக்கட்டும். இப்போ செவப்பாயிடுச்சு. இல்லை நம்ம கறிவேப்பிலையே பிச்சு போட்டுடலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு வறுத்து விட்டுடலாம். கொஞ்சம் வறுத்தா போகிறோம், ரொம்ப வறுக்க வேண்டாம், செவப்பாக வேண்டாம். இப்போ வறுத்து விட்டாச்சு, ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இல்லை டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வடித்து ஆற வச்சு சாத்து அதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோட அப்பளம், வடம், சிப்ஸு எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.